இன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ்ல ரிலீஸான மஸ்கிட்டோ மேன் படத்துடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சரி வாங்க என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை ரெண்டு பேர் விரட்டிட்டு போயிட்டுருக்காங்க அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுறா திடீர்னு யாரோ ஒருத்தன் பில்டிங் மேலெலாம் பறந்து எகிரி குதிச்சு வர மாதிரி இருக்குது அவன் வந்து இந்த இடத்துல இந்த பொண்ணை காப்பாற்றுறான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணாமல் அந்த பொண்ணை துரத்துன ரெண்டு பேரையுமே சாகடிச்சிடுறான் அதுவும் ரொம்ப கொடூரமாக சாகடிக்கிறான் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணு அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுது போலீஸ்லாம் அங்கே வராங்க அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க அதே மாதிரி அந்த ரெண்டு பாடியுமே எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே கொடூரமாக இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய பாடிக்குள்ளே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் ஏதோ ஒரு கொசு உறிஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்லாம் சொல்கிறாங்க அங்கே சீனை கட் பண்ணுறாங்க சில நாட்களுக்கு முன் அப்படின்னு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவை அப்போ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு நியூஸில் கொசுவால் நிறைய நோய்கள் பரவிட்டுருக்கு கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ காஃபி போடுவார் காஃபி போடுறப்ப காஃபி தூள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லுவார் ஒய்ஃப் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் நிறைய சம்பாதிக்கவே மாட்டீங்க நீங்கள் வேலை செய்கிற அனல் மின் நிலையத்தில் உங்களுக்கு என்ன சம்பளம் தராங்க அங்கே உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேங்குது இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற ரேடியேஷனால நீங்கள் சீக்கிரமாக சாக தான் போகிறீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு திட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு ஸோ அவருடைய காரில் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப இன்னொரு பொண்ணை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை வந்து லேபில் இருக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஸோ நான் வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார் அதுக்கு ஹீரோயின் சொல்வாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் இந்த ஆஃபீஸ்லேயே ப்ரமோஷனுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம ஹீரோ என்னன்னு போயிட்டு கேட்பார் என்ன சார் என்னுடைய ப்ரமோஷன் விஷயமா கூப்பிட்ருக்கீங்களான்னு கேட்குறப்ப ஆமாம் ப்ரமோஷன் விஷயமா தான் நீ இந்த கம்பெனிலேருந்து வெளியே போக போகிற இவனுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவுடைய ஜூனியர் தான் அவர் அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை வெளிய அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது அவங்க ஒய்ஃப் திட்டினாங்களே அந்த விஷயங்களாம் ஞாபகத்துக்கு வருது நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு ஹீரோயின் சொல்கிறாங்க அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அவங்க பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வேறு வழி இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறாரு காரை வெளியே பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வந்துருப்பார் அங்கே போயிட்டு கார் எடுக்கலான்னு போகிற டைமில் அந்த பார்க்கிங்க்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பான் அவன் வந்து காசு கொடுத்தாதான் கார் எடுக்க முடியும் உன்னை தான் இந்த கம்பெனி அப்போ வந்து வெளியே தூக்கிட்டாங்கல்ல அதனால் நீ காசு கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கையில் சுத்தமாக காசு இல்லை பஸ்ஸுக்காச்சு ஒரு பத்து ரூபா வச்சு கூட்றான்னு கேட்டால் பத்து ரூபா கூட கிடையாது எங்கேயாச்சும் போய்ட்டு பிச்சு எடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே அமுச்சுட்றாங்க நம்ம ஹீரோ இதுக்கு மேலேயும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டார் ஸோ வாழ்க்கையை வெறுத்து போய் நடந்து வந்துட்டே இருப்பார் அவருடைய ஒய்ஃபுடைய கார் வந்து ஒரு ஹோட்டலில் நின்றுட்டுருக்கும் அந்த ஹோட்டலுக்கு அவர் போயிட்டு பார்க்குறப்ப மறுபடியும் மிகப்பெரிய ஒரு இடி உழுது அவங்களுடைய ஒய்ஃப் வேறு யார் கூடியும் அஃபேரில் இருக்காங்க அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு போகிற போக்கில் அவருடைய வெட்டிங் ரிங்லாம் கழட்டி போட்டுட்டாரு அவருடைய ஒய்ஃப் ஃபோட்டோவெலாம் கழித்து போட்டுட்டு அப்படியே ஆன்னு கத்துறாரு அப்படியே அந்த சோகத்துலேயே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு தவறி ரோட்லேயே கீழே விழுந்துட்டாரு வேகமாக வந்த ஒரு கார் வந்து ஸ்டாப் பண்ணி நின்றுது நின்றுட்டு நான் வந்த வேகத்துக்கு உங்களை அடித்து தூக்கியிருந்தோம்னா இறந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர ஒருத்தன் சொல்கிறான் நம்ம ஹீரோ எதுக்காக என்னை காப்பாற்றினீங்க என்னை சாகரிச்சிருக்கலாம்ல என்னுடைய வைஃப் வேறு கூட போயிட்டா என்னுடைய கார் போயிடுச்சு என்னுடைய வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு சரி வாங்க நான் அவங்கள பார்த்துக்குறேன் உங்களுக்கு தேவையானது என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்தவன் நம்ம ஹீரோவை ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போகிறான் பாருக்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமாக சரக்கை வாங்கி ஊற்றி விட்டுடுறான் நம்ம ஹீரோ ஏடாகுடமாக எக்கச்சக்கமாக குடிச்சிட்டு அப்படியே மயக்கம் ஆகிடுறாரு அங்கேருந்து அவனே கூட்டிகிட்டு போகிறான் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு லேப் வச்சுருப்பான் இவன் வந்து ஒரு டாக்டர் கொசுவால் பரவக்கூடிய வைரஸை தடுக்கிற மாதிரி ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பான் அது வந்து ஒரு நாலு வருஷமாக இருந்திருப்பான் அதை வந்து நம்ம ஹீரோ மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான் அந்த அசிஸ்டன்ட் வந்து இவன் மேலே இந்த ஊசியை நீங்கள் போட்டு பார்க்கக்கூடாது எலி மேலேயும் குரங்கு மேலேயும் தான் செலுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் நீ இப்போ இந்த ஊசியை இவனுக்கு போடுறேனா உன்ன நான் சாகடிச்சிருவேன் உன்னையும் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோ மேலே அந்த ஊசியை போடுறான் ஊசியை போட்டுட்டு ஒரு கண்ணாடி ரூம் கொள்ள கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி வச்சிட்றாங்க கட்டி வச்சுட்டு நிறைய கொசுக்கெல்லாம் அந்த இடத்துல வர வைக்கிறானுங்க கொசு வந்து நிறைய பிடிச்சி வச்சிருப்பானுங்க அந்த கொசுவெல்லாம் இங்கே வர வச்சு நம்ம ஹீரோ மேலே கடிக்க வைக்கிறானுங்க கொசு கடிக்காமல் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மருந்து வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஆனால் கொசு வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோ ஏஞ்சி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாரு அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாரு காப்பாற்றுறப்ப நம்ம ஹீரோ எந்த பலனுமே இல்லாமல் அந்த ஊசி போட்டதுனால நம்ம ஹீரோ இறந்து போயிட்ருப்பாரு இறந்து போனவரை என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போய்ட்டு ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்துட்டானுங்க அவனுங்க போட்டுட்டு போன கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு கவரில் சுற்றி போட்டிருப்பாங்க நம்ம ஹீரோவுடைய உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக கொசு கடிக்க ஆரம்பிச்சிடுது அந்த ஊரில் இருக்கிற எல்லா கொசுவும் நம்ம ஹீரோவுடைய உடம்பை கடிக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோவுடைய உடம்பே அப்படியே பச்சை கலரில் ஆகிடுது நம்ம ஹீரோ முழிச்சிக்கிறாரு நம்ம ஹீரோயினும் சாகில் உயிரோடு தான் இருக்கார் ஏஞ்சி கத்த ஆரம்பிக்கிறாரு அங்கே சீனை கட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு காரில் வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டுருக்குறப்ப ஒரு ஏடிஎம் ஒன்று நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இறங்கி காசு எடுத்துட்டு இருக்கிற டைமில் அங்கே ரெண்டு பேர் வரானுங்க அங்கே ரெண்டு பேர் வந்துட்டு இந்த கார் டிரைவரை துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறானுங்க நம்ம ஹீரோயினும் பயந்துக்கிட்டே பயங்கர வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க சீன் கட் ஆகுது ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ அப்படியே முழுசாக ஒரு மஸ்கிட்டோ மேனாக மாறிட்டார் கொசு மனுஷனாக அவரை சுற்றி நிறைய கொசுவாக பறந்துட்டுருக்கு மனுஷன் பச்சை கலரில் ஆகிட்டார் நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு கேட்குது நம்ம ஹீரோ கொசு மாதிரி பறக்க ஆரம்பிக்கிறாரு ரக்கலான்ல அப்படியே எகிரி குதிச்சு பறக்க ஆரம்பிப்பார் நிறைய பில்டிங்கல் மேலலாம் அதே டைமில் நம்ம ஹீரோயினை அந்த ரவுடி பசங்களாம் பிடிச்சிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் கூடையுமே சண்டை போட்டுறாரு கொசு எப்படி ரத்தம் குடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவுடைய நாக்கை வச்சு வச்சு அவர் ரத்தம் குடிக்கிறார் நாக்கு வந்து ஒரு பாம்பு நாக்கு மாதிரி ஆயிடுச்சு அந்த நாக்கு மூலியமாக அங்கே இருக்கிற ரெண்டு பேருடைய ரத்தத்தையுமே உறிஞ்சிடுவார் நம்ம ஹீரோயின் பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க ஜிம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ கிட்ட போகிறாரு அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க நம்ம ஹீரோ அங்கேருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சு போயிடுவார் அந்த போலீஸ்காரர் குரூப்பில் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் இருப்பார் அவர்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க ஸோ அவர் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போ தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுடைய உடம்பு அப்படியே பச்சை கலரில் மாறிடுச்சு உடம்பு ஃபுல்லாக கொசு வேற கடிச்சு வச்சிருக்குது நாக்கு வேறு அப்படியே நீட்டாக இருக்குது அதெல்லாம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஆணும் கத்துறாரு அங்க சீனை கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்த சீன் எல்லாமே இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயினா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருக்காரு அங்கே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஜூஸ் ஏதோ குடிக்கிறாரு குடிக்கிறப்ப அவரால் அந்த ஜூஸை குடிக்க முடியல கீழே துப்பிட்டார் துப்புறவுனே அவங்களுடைய ஒய்ஃப் வீட்டில் தான் இருப்பாங்க என்னங்க வந்துட்டிங்களா சீக்கிரமாக வந்து படுங்க உங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போயிட்டு படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய ஒய்ஃப் போய்ட்டு படுத்துக்கிறாங்க ஏன் உனக்கு டயர்டாக இருக்காது நீ தான் வந்து ஓவர் டைம் பார்க்குறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு அந்த பொண்ணு ஆறுன்னு கத்துறா அங்கே சீனை கட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அந்த டிடெக்டிவ் ஆஃபிசர் விசாரிச்சிட்டிருக்காரு நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே டைம்ல அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு குலம் நடந்துருச்சு இந்த அட்ரஸ்ல அப்படின்னு சொல்கிறப்ப அது ஜிம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஜிம் யாருன்னு கேட்குறப்ப என்னுடைய ஹீரோயின் சொல்றாங்க அதே டைமில் அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து கொசு தான் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொன்னதுனால அந்த ரெண்டு பேர் செத்து போனாங்க பார்த்தீங்களா அதனால கொசுவை பத்தி ஆராய்ச்சி பண்ற அந்த டாக்டர் வர சொல்லிருப்பாங்க ஸ்டார்டிங் அந்த டாக்டர் வர சொல்லியிருக்காங்க அவர் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க ஹீரோவுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறப்ப ஹீரோவை காணும் ஹீரோவுடைய வைஃப் ஒய்ஃப் வந்து பயங்கர கொடூரமாக இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய உடம்புலையுமே சுத்தமாக ரத்தமே இல்லை கரெக்டாக கொசு வந்து அவங்க எங்கே தப்பு பண்ணாங்களோ அங்கேயே கடிச்சு வச்சிருக்குது பயங்கர கொடூரமாக இருக்குது அந்த டாக்டர்க்கிட்ட இதுவும் கொசு தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றீங்களான்னு கேட்குறப்ப இது எனக்கு சரியாக தெரியல ஆனால் கொசு கடிச்ச இடத்துல ஒரு சின்ன ப்ரோட்டீன் சத்தை விட்டுட்டு போயிருக்கோம் அந்த ப்ரோட்டீனை செக் பண்ணுன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல் செக் பண்ணிகிட்ருப்பாரு அதுக்குள்ளே அந்த டிரெக்டிவ் ஆஃபீஸர் கீழே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே விசாரிக்கிறாங்க உன்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும் அவனுடைய ஒய்ஃப் அவனே கொடூரமாக சாகடிச்சிட்டு இங்கே வந்து தப்பிச்சு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் ரொம்பவே நல்லவன் இந்த உலகத்துலேயே அவன் தான் ரொம்ப நல்லவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க அதுக்குள்ளே அந்த டாக்டர் கீழே வராது செக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொசு தான் கிடச்சிருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய கொசு எப்படி கிடச்சிருந்தால் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற கொசு இதுவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க டாக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு இவன் தான் இறந்து போயிட்டானே இவன் மேலே தான் நம்ம பரிசோதனை பண்ணிட்டு குப்பத்தூட்டில் தூக்கி போட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பயந்துகிட்டு யோசிக்கிறாரு அங்கே சீனை கட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க கார்லாம் ரெண்ட்டுக்கு விட்டுற ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஆளை மிரட்டி நம்ம ஹீரோ ஒரு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இவன் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி ஒருத்தன் மிரட்டி இருந்து காரை வாங்கிட்டு போயிட்டான் அந்த மாதிரி ஒரு ஜந்துவா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதே டைமில் அந்த டாக்டர் நம்ம ஹீரோ ஒரு குப்பத்தூரில் தூக்கி போட்டார் பார்த்திங்களா அங்கே போய்ட்டு செக் பண்ணுறாரு அவன் இருக்கிறானான்னு பார்க்குறப்ப அவன் அங்கே காணும் உடனே அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நம்ம தூக்கி போட்டுட்டு போனவன் ஏதோ அந்த மருந்து ரியாக்ட் ஆகி ஏதோ ஒரு கொசு மனுஷனாகவே மாறிட்டான் அவனை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது எப்படியாச்சும் அவனை பிடிச்சி நம்ம அவனை சாகடிக்கணும் அப்படி இல்லைனா அவன் நம்மளால் சாகடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிகிட்ருக்காரு அதே டைம்ல அந்த டிரெக்டிவோ டிரெக்ட்டிவோடைய அசிஸ்டன்ட்டு நம்ம ஹீரோயின் மூணு பேருமே அந்த கார் ஷோரூமுக்கு போறாங்க கார் ஷோரூமுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அவன் சிசிடிவி கேமராலாம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான் அந்த ரெக்கார்டிங்கை பார்க்கறாங்க பார்க்குறப்ப இவங்களே அசந்து போயிட்டுறாங்க என்னடா இப்படி ஒரு விசித்திரமான விலங்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வாங்க நான் தான் சொன்னல இது ஜிம்மாக இருக்க வாய்ப்பு இல்லை அவனுடைய நாக்கெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அமிச்சு வச்சுருக்காங்க அதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த அனல் மின் நிலையத்துக்கு போகிறாரு அந்த பார்க்கிங்கில் அந்த பார்க்கிங்கோட இன்சார்ஜ் இருக்கார் பார்த்தீங்களா அங்கே போகிறாரு அங்கே போய்ட்டு அவருடைய ஐடி கார்டை காமிக்கிறப்ப நீ இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியாடா உனக்கு இன்னும் ஃபைன் போட தான் திருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ அவனை உள்ளே பிடிச்சி இழுத்து பயங்கரமாக அடி அடி அடிக்கிறாரு அங்கே சீனை கட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின்க்கு பாதுகாப்புக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு போலீஸை கூட அமுச்சு வச்சுருப்பாங்க அந்த போலீஸ் வந்து நான் வெளியே உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோயின் தலைக்காணி போர்வலாம் கொடுத்துட்டு சரி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க அதே டைமில் அந்த டிரெக்டிவ் ஆஃபீஸர் அவருடைய அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அந்த டாக்டரையும் கூட கூட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே அந்த ஜிம் தான் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த ஜிம்மு மேலே தான் எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது அந்த ஜிம்முக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவனை வந்து யாரோ அந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அப்போ ெக்டிவ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது அதே மாதிரி இன்னொருத்தரும் இறந்து போயிட்டாரு அப்படின்றப்ப இந்த ஜிம்முடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் போயிட்டே இருக்கு சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்றாரு கார் வேகமாக போயிட்டே இருக்கிறப்ப இன்னொரு கார் முன்னாடி போயிட்டே இருக்கு அதை பார்த்த உடனே திருடு போன கார் அதுதான் அந்த காரில் தான் ஜிம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பயங்கர வேகமாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த காரை பிடிச்சிடுறாங்க போலீஸெல்லாம் அலாட் பண்ணி அந்த காரை வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க அப்போ ஜிம் ஏஞ்சி வெளியே வர நம்ம ஹீரோ வெளியே வரோம் வெளியே வரப்போ நீ கை தூக்கி நில்லு நீ வந்து சரண்ட்ராய்டு ஒன்று நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறாரு நம்ம ஹீரோ அப்படியே ஆனு கத்துறாரு நிறைய கொசு அந்த இடத்துல வருது எல்லாருமே பயந்துக்கிட்டு காருக்குள்ளே ஓடி போய்ட்றாங்க ஆனால் அந்த டிரெக்டிவ் ஆஃபீஸர் மட்டும் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு போகிறப்ப நிறைய கொசுவா அப்படியே நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிட்டாரு பறந்து போயிட்டார் ஆக்சுவலாக ஸோ அவர் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போவார்னா எனக்கு பசிக்குது நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் அந்த டிடெக்டிவ் டாக்டர் கிட்டே கேட்குறாரு ஒரு கொசு பசிக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்குறப்ப ஒரு வேளை அதுக்கு பசிச்சிருக்கும் ரத்தம் தேவைப்பட்டிருக்கும் அதனால் பறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு வேளை அதுக்கு பசிச்சிருந்துதுன்னா என்னுடைய ரத்தத்தையே அது குடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்ட்டிவ் கேட்குறப்ப ஸோ டிரெக்டிவுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வேளை இனப்பெருக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு உடனே டிரெக்டிவ் ஆஃபீஸர் புரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அதாவது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் ஜிம் போயிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு அங்கே போகிறாலே அங்கே வந்து ஒரு வயசான போலீஸை விட்டுருப்பார் பார்த்திங்களா அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறப்ப அந்த வயசான போலீஸ் தூங்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டார் அதே டைமில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வராது அந்த பொண்ணுடைய வீட்டில் அப்படியே கட் பண்ணுறாங்க அந்த வயசான போலீஸ் தூங்கிட்டுருக்காரு அந்த இடத்துக்கு அந்த டிரெக்ட்டிவ் ஆஃபீஸரும் வந்துட்டாரு அப்படியே உள்ளே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்ருக்காங்க ஹீரோவை வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப நானே இதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் எனக்கு உன்னுடைய அழகு முக்கியம் இல்லை உன்னோடய மனசு தான் முக்கியம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க ஹீரோவும் பேசிட்டே இருப்பாரு டக்குரு வந்து யாரோ கதவை தட்டுறாங்க நம்ம ஹீரோ போலீஸ் இங்கே வந்துவிட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு ஹீரோயின் கிட்டே விசாரிக்கிறப்ப யாருமே இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் இது எல்லாமே பண்ணுறது ஜிம்மு தான் ஜிம்முடைய சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கணும் நீங்கள் போய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப கூட நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே டைமில் நம்ம ஹீரோவை வேலைய விட்டு தூக்கினான்னு பார்த்தீங்களா ஒரு ஹெட் ஆஃபீஸர் அந்த இடத்த காமிக்கிறாங்க அவனுடைய பெட்ரூம்லேயே நாலு போலீஸை பாதுகாப்புக்காக போட்டு வச்சுருக்கிறாங்க அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஜிம்மு எப்போ வருவான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டே இருக்கிறான் ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஜிம்மு வந்து பார்க்குறான் நிறைய போலீஸ் இருக்கிறதுனால அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அதே டைமில் அந்த டிரெக்ட் டிடெக்டிவ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோயின் கிட்டே விசாரிச்சுட்டு இருக்காரு ஸோ நான் வந்து ஜிம்மை காப்பாற்றுறதுக்காக தான் கேட்க அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு தான் அப்படி மாறிட்டுருக்கான் நாங்கள் அவனை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அவனுடைய ஒய்ஃப் கூட ஒருத்தன் அஃபேரில் இருந்தால் அவனை சாகடிக்கிறதுக்கு தான் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க அதே டைமில் அந்த டாக்டர் அவருடைய அசிஸ்டன்ட் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாரு நான் ஜிம்மை பிடிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சி சாகடிக்கணும் அதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனுடைய லவர் ஒரு பொண்ணு இங்கே இருக்கிறா அவளை நம்ம கடத்தி கொண்டு போயிட்டோன்னா ஜிம்மு நம்ம இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க அங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன அதே இடத்துக்கு தான் வந்துருக்கிறாரு ஒரு பொண்ணை அனுப்பிச்சு எப்படியாச்சும் அவனை தனியாக கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவனை தனியாக கூட்டிட்டு வந்துட்டா தனியாக கூட்டிட்டு வந்தவனே அவனுடைய காதிலிருந்து அப்படியே அந்த ஊசியை குத்தி அவனுடைய உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி அவனையும் அப்படியே சாகடிக்கிறான் அந்த பொண்ணு அப்படியே பயந்துக்கிட்டு அங்கே இருந்து எந்தி ஓடுறா அங்க சீன் கட்டாகுது நம்ம ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வீட்டை ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு பாதுகாத்துட்ருக்காங்க அந்த இடத்துக்கு டாக்டரும் டாக்டருடைய அசிஸ்டண்ட்டும் வந்து அந்த போலீஸை அடித்து போட்டுட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊசியை போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கடத்தி கொண்டு போய்ட்டுறாங்க அதே டைமில் நம்ம ஹீரோவை வேலையில் வந்து தூக்கினாம பார்த்திங்களா அந்த ஹெட் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க அவன் பயந்துக்கிட்டு டாய்லெட் போகிறப்ப கூட ஒரு போலீஸை உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு வச்சுக்கிட்டு தான் டாய்லெட் போயிட்டுருக்கான் அந்த இடத்துக்கு கூட நம்ம ஹீரோ எப்படியோ வந்துட்டான் அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்குது அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு அவனுடைய மூஞ்சி வழியாக எல்லா ரத்தத்தையும் ஒழிஞ்சி அப்படியே குடிச்சிடுறான் அவனும் அவங்க செத்து போகிறான் அந்த இடத்துக்கு டெரெக்டிவ் ஆஃபீஸர் வர்றது வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு நீங்கள் இருக்கும்போது கூட எப்படி இங்கே ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப நாங்கள் அசந்த நேரத்தில் அவன் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான் சார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சரி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சி நான் போயிட்டு சரக்கடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேக்டிவ் ஆஃபீஸர் ஒரு பார்க்கு போகிறார் இது எந்த பாரருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்ல சரக்கு அடித்தார் பார்த்தீங்களா அந்த பார்க்கு போகிறார் அந்த பாரில் போயிட்டு குடிச்சிட்டே இருப்பாங்க அப்போ அந்த பார்ல ஒரு நியூஸ் சேனலில் வந்து இப்போ இருக்கிற பார்த்தீங்களா அந்த டாக்டர் அந்த டாக்டரை பற்றின நியூஸ் தான் சொல்லிகிட்ருப்பாங்க இவர் கொசு அழிக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிலாம் இருக்காரு அவர் நிறைய வேக்சின்லாம் கண்டுபிடிச்சிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாரில் வேலை செய்கிறவா சொல்வான் இவர் எனக்கு தெரியுமே இவர் கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தார் இவர் இங்கே வந்தப்போ கூடவே ஒருத்தனையும் கூட்டிகிட்டு வந்துகிட்டு அவனுக்கு பயங்கரமாக சரக்கு வாங்கி கொடுத்தாரு ஃப்ரீயாகவே அவன் வேற மொட்டையாகிட்டான் அவனை வேற அவர் தான் கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த டிரெக்டிவ் ஆஃபீஸர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோயின் வீட்டுக்கு வர்றாரு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப எல்லாமே களைஞ்சு போயிருக்கு ஹீரோயினை வேறு வீட்டில் காணும் அவர் அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு ஆணு கத்துறாரு அவருடைய வாயிலேருந்து நிறைய கொசுலாம் வெளியே வருது கொசு வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்குது அது எங்கே கண்டுபிடிக்குதோ அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோவுடைய கண்ணில் அப்படியே நேருக்கு நேர் தெரியற மாதிரி காமிக்கிறாங்க நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு அங்கே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை அந்த டாக்டர் அவருடைய லேபில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கிறாரு அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஊசியை போட போகிறாரு இப்போ அவருடைய பிளான் என்னென்னா அவருடைய மருந்தை வந்து இப்போ ஃபீமெயிலில் செலுத்தி பார்க்க போகிறாரு ஏற்கனவே ஒரு மெயிலில் செலுத்தி பார்த்துட்டார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீமெயிலில் செலுத்தி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை தேடி எப்படியும் நம்ம ஹீரோ வருவார் ஹீரோ வரப்போ அவரையும் பிடிச்சி சாகடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு ஸோ இதுக்காக இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஊசி போடுற மாதிரி ஒரு மிஷினை செட் பண்ணி வச்சுருப்பார் அந்த டைமில் அந்த டாக்டருடைய அசிஸ்டன்ட் வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நிறைய தப்பு பண்ணிட்டுருக்கீங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஊசியை தூக்கி அவருடைய கழுத்துலேயே குத்தி அவர் அப்படியே கீழே தள்ளி விட்டார் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு ஒன்றையும் நான் என்னுடைய ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்கிறேன் எனக்கு பேரு புகழ் பணம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிற டைமில் அங்கே அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க வந்துட்டு கால் பண்ணுறப்ப நீங்கள் மேலே வாங்க நான் மேலே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்கிறாரு அவங்களும் மேலே வராங்க எல்லா ரூமுமே க்ளோஸ் ஆகிடுது இந்த பொண்ணு வந்து ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே இருப்பா வெளியே வந்து அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் மாட்டிக்கிறாங்க இவன் வந்து இன்னொரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மானிட்டரில் பார்த்து பார்த்துட்டே இருப்பான் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் ரெண்டு பேரையுமே நான் வந்து என்னுடைய ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்க போகிறேன் என்னுடைய ரிசர்ச்சை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான் ஸோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியை சுட்டுறப்ப அந்த கண்ணாடியை சுட முடியாது அது வந்து புல்லட் ப்ரூஃபாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரூப்பை உடச்சிக்கிட்டு உள்ளே குதிக்கிறாரு ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துல ஹீரோயினை காப்பாற்றலான்னு கிட்ட போகிற டைமில் கரெக்டாக அந்த டாக்டர் நீ வருவன் தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் வேலியை உருவாக்கிட்டுறா நம்ம ஹீரோயின் முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய கழுத்தில் கரெக்டாக அந்த ஊசி போடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது அந்த இடத்துல நடுவில் வேலி இருக்குது நம்ம ஹீரோவால் ஹீரோயினை காப்பாற்ற முடியாமல் போயிடுது அந்த எலக்ட்ரிக் வேலியை நம்ம ஹீரோ டச் பண்ணாருன்னா அவள் தான் எரிஞ்சு செத்து போயிடுவார் அதே டைமில் இந்த டிரெக்டிவ்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த டிரெக்டிவ்லாம் இருக்கிற இடத்துல நிறைய விஷ கொசுவெல்லாம் அந்த இடத்துல பரப்பி விட்டுடுறான் அந்த டாக்டர் இவங்க மேலே கொசு கடிச்சு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல நான் வந்து ஹீரோயினை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிற டைமில் அந்த டாக்டருடைய அசிஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா அவன் கண்ணை முழிச்சுக்கிறான் முழிச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரிக் வேலியை ஆஃப் பண்ணி விட்டுடுறான் நம்ம ஹீரோ போய்ட்டு ஹீரோயினை ஈஸியாக காப்பாற்றிடுறாரு அந்த டிடெக்டிவோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த பொண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க எனக்கு கடைசியாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு அந்த டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு எப்படியாச்சும் நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் கரெக்டாக மாட்டிப்பார் நம்ம ஹீரோ அவனை தள்ளி வீட்டிலான்னு பார்த்துட்டே இருக்கிற இந்த டிஜெக்டிவ் ஹீரோயின்லாம் மேலே வந்துட்டாங்க மேலே வந்துட்டு நீ அவனை சாகடிச்சுட்டுனா அவனுடைய உடம்ப உன்னால் மாற்ற முடியாது அவனால் மட்டும்தான் உன்னுடைய உடம்பை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் நம்புறாரு ஸோ மறுபடியும் யோசிக்கிறாரு இவனை வந்து நம்ம வீட்டோட விடக்கூடாது இவன் வந்து அவனுடைய சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவான் இவனை சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டாக்டரை பிடிச்சிக்கிட்டு கீழே குதிச்சிருந்தாரு டாக்டர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு ஹீரோயின் டெரெக்டிவ்லாம் வந்து பார்க்குறப்ப டாக்டர் மட்டும் கீழே இறந்து போய் கிடக்கிறாரு நம்ம ஹீரோவை காணும் ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறாங்க அங்கே சீனை கட் பண்ணுறாங்க எட்டு மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு பார்க்கில் உக்காந்துட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு கொசு வருது ஸோ பையனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க அங்கே ஒரு கொசு வந்து அவங்களுடைய வயிற்றில் உக்காருது அங்கே சீனை கட் பண்ணி இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறானுங்க ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனும் கிளிக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்